ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல். நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் அன்னை வாராகியிடம் கூட்டு பிரார்த்தனை நடைபெறுது. விருப்பம் இருக்கவங்க உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிரார்த்தனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கந்த சஷ்டி சொல்லக்கூடிய வாழ்க்கை ரகசியம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது என்னடா அது, கந்த சஷ்டி சொல்லக்கூடிய வாழ்க்கை ரகசியம்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். முருகப்பெருமான் சூரனை அழிக்காமல் தன்னுள்ளே ஆட்கொண்ட ஒரு விழா தான் வந்து இந்த கந்த சஷ்டி விழாவாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க, நம்ம வாழ்க்கைக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியவங்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா முழுமையாக அழிச்சிடணும் அப்படின்னு நினைப்போம். இல்லாட்டி சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம முயற்சி பண்ணுவோம், தண்டனையும் கொடுத்துருப்போம். அவங்க தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து திருந்தி வரும் பொழுது அவங்களுக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். அவங்கள வந்து எதிரினா எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு, அவங்க குற்றத்தை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணுங்கிற எண்ணம் கூட நமக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நமக்கு கெட்டது செஞ்சிருக்கனால தான் அந்த எண்ணம் வருது. ஆனால் முருகன் நமக்கு சொல்லித்தர பாடம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஆன்மா வந்து தன்னுடைய குற்றத்தை உணருதோ, அதாவது தன்னுடைய ஆன்மாவில் நான் அப்படிங்கிற அந்த ஆணவம் அழிந்து ஞானம் பெற்றுவிட்டால் எந்த ஆன்மாவாக இருந்தாலும் பரமாத்மா ஓடு ஐக்கியமாகி விடலாம் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த கந்த சஷ்டி விழா வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை ரகசியமாக இருக்குது. அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் எதிர்ப்பாக இருக்கலாம், இல்லை நமக்கு ஏதாச்சும் கெடுதல் செஞ்சுருக்கலாம். அவங்க அவங்களுடைய குற்றத்தை உணர்ந்த சமயம் நம்ம அவங்கள மன்னிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான் முருகன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு வாழ்க்கை ரகசியமாக இருக்குது. அந்த ஞானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம்தான் இந்த கந்த சஷ்டி விரதம். ஐப்பசி மாதம் வளர்பிறை பிரதமை தொடங்கி சஷ்டி வரையிலும் இந்த 6 நாட்களும் விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று முருகனை வந்து வழிபாடு செய்து வீட்டிலும் 6 நெய்தீபங்கள் ஏற்றி அதை வந்து முருகனுடைய 6 முகங்களாக நினைத்து செவ்வரளி, முல்லை, மல்லி இந்த மாதிரி மலர்களால் முருகனை அர்ச்சனை செய்து கந்த சஷ்டி கவசம் பாடி கந்தனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன். இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும்பொழுது நமக்கு குழந்தை வரம் வேண்டி நம்ம இந்த வழிபாடு பண்ணாலும் சரி, இல்லை நம்ம நல்லா படித்து நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்ம தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வேண்டுதல் இருந்தாலும் சரி, நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த கந்த சஷ்டி விழா நடைபெறக்கூடிய இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை மனசார பிரார்த்தனை செய்யும் பொழுதும் நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறதா உண்மை. முருகன் என்றாலே வெற்றி தெய்வம். அப்போ முருகனை வணங்கி நம்ம துவங்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே நிச்சயமாக வெற்றி தான் பெறும் அப்படிங்கிறதான் உண்மை. அதனால் நம்பிக்கையோடு இந்த 6 நாட்களும் உங்கள் வேண்டுதலை முருகன்கிட்ட வைங்க. அந்த வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.